हेलो फ्रेंड्स, वेलकम टू आर चैनल वाल्ह वलमुडन। இன்னைக்கு நாம ஏழு வகையான ஜூஸ் வெயிட் லாஸ்க்கு எப்படி உதவுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நல்ல நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சுரக்காய் ஜூஸ். இது சம்மருக்கு ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். இதில் ஃபேட்டே கிடையாது, கலோரிஸும் ரொம்ப கம்மி, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஜூஸ். அடுத்து யூஸ்வலாக வெயிட் லாஸ் பண்ணுன்னாலே நெல்லிக்காய் ஜூஸ் தான் வெறும் வயிற்றில் காலையில் குடிக்க சொல்லுவாங்க. அது கூட கொஞ்சம் தேனும் ஆட் பண்ணி சாப்பிட்டா நம்ம ஹோல் டே ஆக்டிவாக இருக்கலாம். அடுத்து மாதுளம்பழம் ஜூஸ். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் ஸ்கின் கேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜூஸ் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபேட்டையும் பேர்ன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து முட்டைக்கோஸ் ஜூஸ். இதை குடித்தோம் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் க்ளீனாகி நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நெகட்டிவ் கெலோரி ஃப்ரூட்டுன்னு சொல்லப்படுற ஆரஞ்சோட ஜூஸ் லோ கெலோரிஸ் இருக்காங்காட்டி அது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து தர்பூசணி ஜூஸ். இதில் அமினோ ஆசிட்ஸும் அர்ஜினைனும் அதிகமாக இருக்குது. இது ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாகற்காய் ஜூஸ். இது லிவரில் பைல் அப்படிங்கிற ஜூஸை சுரக்கிறதுக்கும் ஃபேட்டை மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, லோ கலோரி ஜூஸும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.